இன்றைய முக்கிய செய்திகள். கரோனா பாதித்தவர்களுடன் தொடர்புடையவர்கள் தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ள தேவையில்லை. கரோனா பாதிக்கப்பட்ட நபர்களுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்தவர்கள் இனி தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ள தேவையில்லை. அதற்கான ஆய்வு இங்கிலாந்தில் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அரசின் ஆதரவுடன் நடைபெற்று வரும் இந்த சோதனையின் கீழ் கரோனா பாதித்த நபர்களுடன் தொடர்பில் இருந்தவர்கள் 7 நாட்கள் தினசரி அடிப்படையில் சோதனை நடத்தப்படும். இதில் அவர்களுக்கு கரோனா பாதிப்பு கண்டறியப்படாத வரை அவர்கள் தங்கள் அன்றாட பணிகளை மேற்கொள்ளலாம். 10 நாட்களுக்கு தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டிய தேவை இல்லை. இந்த சோதனையின்படி மே 9ஆம் தேதி முதல் கரோனா பாதிக்கப்பட்டவர்களுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்த சுமார் 40,000 பேரிடம் பரிசோதனை நடத்தப்படுகிறது. 30 நிமிடங்களில் பரிசோதனை முடிவு வெளியாகிவிடும். சாதாரணமாக ஆய்வகத்தில் நடத்தப்படும் PCR சோதனையில் முடிவு வெளியாக 24 மணி நேரம் வரையாவது குறிப்பிடத்தக்கது. பிரச்சனைகளை வளர்க்கிறது சீனா, அமெரிக்கா குற்றச்சாட்டு. இரு நாட்டு உறவை மேம்படுத்துவதை தவிர்த்து பிரச்சனைகளை நீட்டிப்பதில் சீனா கடுமையாக நடந்து கொள்வதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது. அமெரிக்கா சீனா இடையே வர்த்தகம், பெருந்தொற்றை எதிர்கொள்ளுதல் போன்றவற்றில் பனிப்போர் நிலவுகிறது. இந்த நிலையில் கடந்த வாரம் அமெரிக்க பாராளுமன்றத்தில் முதல் முறையாக உரையாற்றிய அந்நாட்டு அதிபர் ஜோ பைடன், சீனாவுடன் மோதல் போக்கை நாம் விரும்பவில்லை, அண்மையில் சீன அதிபர் ஜி ஜின்பிங்குடன் பேசிய போது கூட இரு நாடுகளிடையே சர்வதேச அளவில் ஆதிக்கம் செலுத்தும் அளவுக்கு ஆரோக்கியமான போட்டியை நாம் விரும்புவதாக குறிப்பிட்டேன் என்றார். இந்நிலையில் அமெரிக்க அரசின் செயலாளர் ஆண்டோனி ஃபிலிங்கன் செய்தி சேனல் ஒன்றுக்கு திங்கட்கிழமை அளித்த பேட்டியில் கூறியதாவது, சீனா வெளிநாடுகளுடன் தீவிரமாகவும் உள்நாட்டில் அடக்குமுறையையும் கையாளுகிறது. சீனாவை கவிழ்க்க நாம் விரும்பவில்லை, ஆனால் விதிமுறைகள் சார்ந்த சர்வதேச உத்தரவை அந்நாடு தரக்குறைவாக நினைப்பதை அனுமதிக்க மாட்டோம் என்றார். மேலும் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனும் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கும் கடந்த பிப்ரவரியில் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஏராளமான விவகாரங்கள் குறித்து பேசியதாகவும் இந்த உரையாடல் 2 மணி நேரம் வரை நீடித்ததாகவும் ஆண்டனி ஃபிலிங்கன் தெரிவித்தார். சர்வதேச அளவில் அமெரிக்கா சீனா உறவு முக்கியத்துவம் வாய்ந்தது. இதில் டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சி காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு வாஷிங்டனில் தற்போது அமைந்துள்ள புதிய நிர்வாகம் தீர்வு காண வேண்டுமென சீனா தொடர்ந்து வலியுறுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி.